ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம குஜராத்தி ஃபேமஸ் டிஷ் தோக்லா பார்க்க போகிறோம். ஸோ இந்த தோக்லா வந்து சாஃப்டி அண்ட் ஃப்ளஃபியாக இருக்கும். ஸோ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தோக்லா பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள்: கடலை மாவு 1/2 கப்பு, தயிர் 1/2 கப்பு, அதுக்கப்புறமா 1 பச்சை மிளகாய், 1 சின்ன பீஸ் இஞ்சி, அதை மிக்சியில் போட்டு லைட்டாக இடித்து மாதிரி வச்சுருக்கேன். அப்புறம் தாளிக்கிறதுக்கு கடுகு, 1 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பெருங்காயம், மொத்தம் 3 ஸ்பூன் சர்க்கரை எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் நம்ம முன்னாடி யூஸ் பண்ணிவிடுவோம், 2 ஸ்பூன் தாளிக்கும் போது யூஸ் பண்ணுவோம். கார்னிஷிங்க்கு கொத்தமல்லி, தேங்காய், அப்புறம் ஈனோ ஃப்ரூட் சால்ட். இதுதான் வந்து இந்த டோக்லா வந்து ஃப்ளஃபியாகவும் சாஃப்டாகவும் வரத்துக்கு ஹெல்ப் பண்ணும். இது வந்து லெமன் ஃப்ளேவர் எடுத்திருக்கேன். இதில் நிறைய ஃப்ளேவர் இருக்குது, நீங்கள் லெமன் ஃப்ளேவர் ஆர் பிளெயின் தான் எடுக்கணும், வேறு ஃப்ளேவர் எதுவும் எடுக்கக்கூடாது. உப்பு தேவையான அளவு, மஞ்சப்பொடி, கொஞ்சம் எண்ணெய், தண்ணி தேவையான அளவு. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பவுலில் எடுத்துட்டு அதில் இந்த 1/2 கப் கடலை மாவு, 1/2 கப் தயிர், 1 ஸ்பூன் சர்க்கரை, இந்த பச்சை மிளகாய், இஞ்சி அரைச்ச விழுது, 1 2 பிஞ்ச் மஞ்சப்பொடி, ஏன்னா இது வந்து கலர் நல்லா எல்லோயிஷாக நல்லா வரும். உப்பு தேவையான அளவு, எண்ணெய் 1/2 ஸ்பூன், இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேணுங்கிற அளவு தண்ணி விட்டு தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கணும். இப்போது நம்ம இந்த டோக்லா மிக்ஸை நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சிட்டோம். இதை வந்துட்டு நம்ம மைக்ரோவேவில் தான் இன்றைக்கி குக் பண்ண போகிறோம். இப்போ இந்த சமயத்தில் நம்ம இந்த 1 பேக்கெட் ஈனோ ஆட் பண்ணுறோம். இதை ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் வச்சுருக்கக்கூடாது, இதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே பண்ண ஆரம்பிச்சிடணும். ஸோ இந்த ஈனோ போட்டோன்னே எவ்வளோ நல்ல டிஃப்ரென்ஸ் மாவு பொங்கி வரத நீங்களே பார்க்குறீங்க. ஸோ இந்த ஈனோ ஃப்ரூட் சால்ட் தான் இந்த டோக்லாவோட சாஃப்ட்னஸ்க்கே மெயின் ரீசன். சைடில் மைக்ரோவேவ் பவுலில் ஆயிலில் கிரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதில் தான் நம்ம இந்த டோக்லா மிக்ஸை போட போகிறோம். இப்போது இந்த டோக்லா மிக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இது ஆல்ரெடி கிரீஸ் பண்ணி வச்ச மைக்ரோவேவ் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். இது நல்ல டீப் பவுலாக செலக்ட் பண்ணிக்கணும், ஸோ தட் இது ரேஸ் ஆகும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம இதை மைக்ரோவேவில் எடுக்க போகிறோம். இப்போது மைக்ரோவேவ்குள்ளே இந்த டோக்லா மிக்சரை வச்சு 4 மினிட்ஸ் வைக்க போகிறோம். இப்போது நம்ம மைக்ரோவேவ்லேருந்து வெளியில் எடுத்தாச்சு. இது குக் ஆகிடுதா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு 1 நைஃபால் இப்படி குத்தி பார்த்தோன்னாக்க இதில் ஒட்டாமல் வந்ததுன்னா குக் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஒவ்வொரு மைக்ரோவேவ் பொறுத்து குக்கிங் டைம் டிஃபர் ஆகும். நீங்கள் இந்த மாதிரி செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட டைம் வேணும்னா கூட செட் பண்ணிக்கலாம். இதுக்கு 10 to 15 மினிட்ஸ் ரெஸ்டிங் டைம் கொடுக்கணும், அதுக்கப்புறம் தான் நம்ம பீசஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போது டோக்லா எடுத்து 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ நம்ம எட்ஜஸ்ஸை ஈஸியாக எடுக்கலாம். இப்போது
நம்ம இதை பீசஸாக கட் பண்ணிவிட்டு தாளிக்கணும். இப்போ டோக்லாவை பீசஸாக கட் பண்ணிட்டோம். ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய், எண்ணெய் சூடானோடனே கடுகு, கடுகு வெடிச்சிடுச்சு. இப்போ பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பெருங்காயம், எடுத்து வச்சிருந்த 2 டீஸ்பூன் சுகர் அதை இதில் ஆட் பண்றோம். இந்த சுகர் நல்லா தண்ணியில் டிசால்வ் ஆகிற வரைக்கும் இதை பாயில் பண்றோம். எதுக்காக நம்ம தண்ணி விடுறோம்னா, டோக்லா வந்து ஆறின பிறகு சாப்பிடும்போது தொண்டை அடைக்காம இருக்கும், நல்லா சாஃப்டா இருக்கும். இந்த லிக்விட ஊற்றி இருந்தாக்க நல்லா ஊறி டோக்லா நல்லா சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ சக்கரை நல்லா கரைஞ்சிருச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த டோக்லா மேலே விடுறோம். கார்னிஷிங்க்கு தேங்காய், பொடியாக நறுக்கின கொத்தமல்லி. சுவையான சாஃப்டான தோக்லா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.